எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஜேசிபி எப்படி ஓட்டுறது, பேக் பக்கெட் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் வீடியோவில். ட்ரைவிங் தெரிஞ்சால் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எப்படி கார் எப்படி சுலபமாக ஓட்டுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்ல போகிறோம். பார்த்துங்க, இது வந்து கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான். பார்த்துங்க, பாருங்க, உள்ளே போகலாம், வீடியோவில் போகலாம். ஓகே ப்ரோ, இந்த கார் மாடல் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. இது மஹிந்திரா TV V300 T6 Plus. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ லேனெலாம் விடுறாங்க ஈஸியாக, இப்போ ஸ்டார்டிங்கில் கார் கற்றுக்கிறவங்க இந்த கார் வச்சு கற்றுக்க முடியுமா? இப்போ தாராளமாக கற்றுக்கலாம். இப்போ பெட்ரோல் வண்டியோட டீசல் வண்டி கற்றுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும், வண்டி ஆஃப் ஆனால் ஈஸியாக தெரியும். பெட்ரோல் வண்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கிளச் எல்லாமே புதுசாக கத்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டீசல் வண்டி கற்றுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சவுண்ட் அதிகமாக இருக்கும், வண்டி ஆஃப் ஆகுதா இல்லை ஆன்ல இருக்கா ஆஃப் ஆகுதான்னு ஈஸியாக தெரியும். அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த காரில் என்னென்ன அசசரிஸ்லாம் இருக்கு சொல்லிடுங்க ப்ரோ. சொல்லுங்க. ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, ஏபிசி ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு, கீரு, இது அஞ்சு கீரு, ஒரு ரிவர்ஸ் கியரு, ஹேண்ட் பிரேக்கு. இப்படி இருந்தால் ஹேண்ட் பிரேக் போட்டுருக்குனு அர்த்தம், மேலே தூக்கி இருந்தா இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுருணும், தூக்கும் போது போட்டிருக்கு ரிலீஸ். ஓகே, இது என்ன ப்ரோ? இந்த மாதிரி இதுவா? இது கார் கிளாஸ் இறக்குறது. ஃப்ரெண்டு, பேக்கு, லாக்கு. இது லாக் பண்ணிட்டா நம்ம மட்டும் தான் இருக்க முடியும். இதெல்லாம் இது வந்து ஏசி கண்ட்ரோலு மூணு இருக்கும். இப்படி இருந்தால் ஃபுல் கூலிங்கு. இது வந்து இன்டர் கூலிங்க்கும் ஹீட்டுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்கும். இது ஹீட்டரு, ஃபுல்லாகிட்டே ஹீட்டர். இது நார்மலாக ஏசி போடணும்னா இப்படி தான் இருக்கணும். ஏசி பட்டன் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஃபேஸுக்கு மட்டும் வரும், சில்னஸ் வரும். இது காலு ஃபேஸு, இது காலுக்கு மட்டும். இது காலுக்கு வந்து காலு ப்ளஸ் கிளாஸு மழை நேரத்தில் யூஸ் பண்ணணும். மழை நேரத்தில் வந்து உள்ள கிளாஸ் வந்து வெள்ளையாக பூத்து போன மாதிரி ஆகிடும். அப்போ வந்து இது யூஸ் பண்ணணும். இதை போட்டோம்னா ஃபுல்லாக கிளாஸ் பூத்து போகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். ஆஃப், இது ஆஃபு. இது ஃபஸ்ட்டு இது ஏசி ஆன் பண்ணுறது. இது ரெண்டாவது இது ஃபேன் மாதிரியே தான். மூணு நாலு இது ஏசி ஆன் பண்ண மாட்டால் ஃபேன் காற்று மட்டும் வரும். ஏசி ஆன் பண்ணால் தான் சில்னஸ் வரும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து புதுசாக கற்றுக்கணும் ஆசைப்பட்றாங்க வண்டி. ஓகேவா? அதாவது உட்காந்து ஓட்டணும், அவங்க வீட்லேயும் வண்டி இருக்குது, இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கைடு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ மூலம் பார்க்குறவங்களுக்கு எப்படி அதை கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறவங்க இதுமாரி ரோட்டில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது, பெரிய கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். போயிட்டு நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களே கூட வச்சுக்கணும். ஆல்ரெடி கற்று இப்போ புதுசாக கற்றுட்டவங்க கூட வச்சுட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரிய போகிறது கிடையாது. நல்லா ஓட்ட தெரிஞ்சால் ஒரு கைடன்ஸை கூட வச்சுக்கிட்டு கற்றுக்கணும். கிரவுண்டுக்கு போயிடணும், அப்போ தான் கார் ஒரு சேஃப்டியாக ஓட்ட முடியும். சப்போஸ் அடுத்தவங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். அதுதான் வாங்க எப்படி ஓட்டுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கியர் நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். நியூட்ரல் இருந்தால் இப்படி ஆடும். இப்போ ஃபஸ்ட்டு கீரில் இருந்தால் அப்படி ஆட்ட முடியாது. ஃபஸ்ட்டு எந்த கீரில் இருந்தாலும் ஆட்ட முடியாது. நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஹேண்ட் பிரேக் போட்டு தான் இருக்கணும். கிளச்சை மிதிச்சிங்க, எதுக்கும் எப்போதுமே கிளச்சை மிதிச்சிங்க. கீர் நியூட்ரல் இருந்தாலும் இல்லைனாலும் கிளச்சை மிதி கீர் சேஃபு. கிளச்சை மிதிச்சிக்கிட்டு செல்ஃப் போடுங்க. வண்டி எப்போதுமே கீரில் இருந்தாலும் இல்லைனாலும் கிளச்சை மிதி ஸ்டார்ட் பண்ணுறது சேஃபு. கிளச்சை மிதிச்சிங்க, செல்ஃப் போட்டுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கிளச்சை மிதிச்சிடுங்க. கீர் ஃபஸ்ட்டு கீரு, கீர் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, நியூட்ரு பண்ணி, தேர்டு, ஃபோரு, ஃபிஃப்த்து கியரு, டாப்பு, நேராக ரிவர்ஸ் கியர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கியர் போட்டு இந்த கார்னர் தள்ளி ஃபஸ்ட்டு புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டு அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும். ஹேண்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ரேஸ் கொடுக்கக்கூடாது. கிளச் லைட்டாக ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. வண்டி லைட்டாக கிளச்சு விட விட வண்டி லைட்டாக ஒரு பிக்கப் பாயிண்ட் கிடைக்கும், லைட்டாக மூவ் ஆகும். அப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க வண்டி போகும். கிளச்சை ஃபுல்லாக கொடுத்து தரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே போகணும். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கிளச்சை ஃபுல்லாக விட்டுற வேண்டியதான். போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஸ்பீடாக அட்டன் பண்ணோன்னா திருப்பி கிளச்சை மிச்சு ஆக்சிலேட்டர் கார் எடுத்துகிட்டு செகண்ட் கியரு டைரெக்டாக திருப்பி கிளச்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். Do wear your seatbelts for a safe drive. திருப்பி கிளச்சை மிதிச்சு தேர்ட் கியரு, ஸ்பீடு கேத்த மிதிச்சு டூ வீலர் போகலையே தான். இந்த வளையிற இடத்துல என்ன கீரை குறைச்சிக்கணும் அவரோட?
வளர எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டூ வீலர் போலவே தான். ரொம்ப ஸ்லோவாக போனால் செகண்ட் கியரில் போகலாம். நிப்பாட்டி மூவ் பண்ணால் திருப்பி ஃபஸ்ட் கியர் மாற்றிக்கணும். கிளச்சை மிதிக்கணும், ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும். போட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கு இப்போ ரிலீஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு கிளச்சை கொஞ்சமாக ஓட்டினா வண்டி இதுமாரி மூவ் ஆகும். அதுக்கப்புறம் லைட்டாக ரேஸ் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். கிளச்சை விட்டு கூட லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போகணும். ஒரு பத்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு அட்டன் பண்ணோன்னே செகண்ட் கியர் போடணும். கிளச்சை மிதித்து அதே போல் செகண்ட் கியர் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அடுத்து தேர்ட் கியரு. கியர் போட்டோடனே பேர் என்ன வர மாட்டேங்குது வர ஸ்டேரிங் வந்துடணும். கியர் போட்டோடனே கை ஸ்டேரிங் வந்துடணும். கியர் இது போல் கையில் வச்சுருக்கக்கூடாது. நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வந்தோடனே நாலாயிரம் கீர் மாற்றிக்கணும். டேர்னிங்லாம் ஸ்லோவாக போகணும். கியர் செகண்ட் கியருக்கு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கணும். டூ வீலர் மாதிரி தான். நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். அதில் சரியாக இருக்கலாம், தப்பும் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி ஜட்மெண்ட் பண்ணணும் புதுசாக கற்றுக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். டிரைவிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.